வணக்கம் நேயர்களே, ஆஸ்திர பிளேயர்ல லக்ஷ்மி நரசிம்மன் உங்களை வரவேற்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. இன்றைய புதிய கேள்வி ஒருத்தர் மிஸ்டர் நிதேஷ் அப்படின்றவரை யூடியூப்ல பதிவு செய்திருக்கிறார். அவருடைய கேள்வி என்ன என்று பார்ப்போம், பிறகு அதனுடைய விடை. முதலில் ஆங்கிலத்தில் உரைத்துவிட்டு பிறகு தமிழாக்கம். சார், மை ஏஜ் இஸ் 16 இயர்ஸ். கேன் ஐ அப்ளை ஃபார் ஐஇசி கோட் அண்ட் டூ எக்ஸிம் பிஸ்னஸ் அப்படின்னு கேட்டிருக்கார். அதாவது மிஸ்டர் நிதேஷ் என்பவர் அவர் யூடியூப்ல பதிவு செய்தது என்னவென்றால், அவருடைய வயது வந்து 16 வயசு. ஐஇசி கோட், அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட் நம்பர், நான் அப்ளை பண்ணலாமா, அதற்கு பிறகு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் செய்யலாமா என்பதை அவர் கேட்டிருக்கிறார். இது ரொம்ப நல்ல கேள்வி. அவரை நிறைய நம்மளுடைய யூடியூப்ல காணொலியில பார்த்து ரசித்து அவருக்கு வந்து ஒரு மிக்க மகிழ்ச்சி அடைந்து இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், அதாவது ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபட வேண்டும் என்ற உற்சாகம் இருப்பதால் அவர் வந்து இதை பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கார். எங்களுடைய பரிந்துரை என்ன என்றால், வயது ஒரு கட்டுப்பாடு கிடையாது, யார் வேணாலும் இதை பண்ணலாம். இந்த சிறிய வயதில் இவர் இப்படி ஒரு முன்னேற்ற பாதையை தேர்ந்தெடுத்து அதில் செயல்பட வேண்டும் என்ற ஒரு குறிக்கோள் ரொம்ப மிக்க மகிழ்ச்சி, வரவேற்கத்தக்கது. ஆனால் நம்முடைய சட்டங்கள் என்ன என்று பார்த்தால், 18 வயது தேவை என்பது லா ஆஃப் கான்ட்ராக்ட். ஏதாவது பண்ணணும் அப்படின்னாக்க என்போர்ட்ஸ் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனாதான் அது பண்ண முடியும் என்ற ஒரு சட்டம். ஆனால் யுஎஸ் அந்த மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல எஜுகேஷன்லையும் அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு கிடையாது, எந்த ஒரு விதிமுறை கிடையாது. அதே மாதிரி என்ன பிஸ்னஸ் வேணாலும் அவர்கள் செய்யலாம், அவர்களுக்கு அந்த மனப்பக்குவம் இருக்கிறது, அது இருந்தால் அவர்கள் செய்யலாம், வயது வந்து ஒரு கட்டுப்பாடு கிடையாது அப்படின்னு யுஎஸ்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இப்போ இந்தியாவில் இருப்பதால் எங்களுடைய பரிந்துரை என்ன என்றால், நீங்கள் செயல்படலாம், ப்ராடக்ட் ரிசர்ச், ப்ராடக்ட் அனாலிசிஸ், ப்ராடக்ட் மார்க்கெட் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு உங்களுடைய தாயாரோ தந்தையாரோ இல்லது உங்களுடைய உற்றார் உறவினர் மாமனோ அல்லது சித்தப்பாவோ பெரியப்பாவோ இவர்களுடன் நீங்கள் பகிர்ந்து அவர்களுடைய பிஸ்னஸில் ஈடுபட்டு 18 வயது ஆன பிறகு உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் அல்லது நீங்கள் ஏற்படுத்திய அந்த பிஸ்னஸில் மேலும் விரிவடைய செய்யலாம் அப்படின்றது தான் எங்களுடைய கருத்து. ஸோ இதை பார்க்கும் பல நேயர்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கருத்தை நிதேஷ் கேட்ட கேள்விக்கு அந்த விடை, இதை ஒரு கருத்தாக எடுத்துக்கொண்டு டைமை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலை நல்ல விதமாக செய்ய ஒரு வாய்ப்பு இருக்குது. இதை ரிக்வயர்டு டைத்தில் வந்து இந்த நாலேஜை கெயின் பண்ணிக்கலாம். எங்களுடைய சேல்ஸ் கவுன்சிலர்ஸை காண்டாக்ட் பண்ணிங்கனாக்கா அவங்க வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க எப்படி பண்ணணும் என்ன அப்படின்ட்டு. என்னுடைய 40 வயது அனுபவம் இருக்குது, அதை வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு பகிர்ந்து சொல்கிறேன். ஏன்னா வயது வந்து ஒரு கட்டுப்பாடு இருக்கக்கூடாது. ஏன்னா கிளம்பினோன்னு பிஸ்னஸ் பண்ண முடியாது, யங்காக இருக்கிறச்ச பண்ணணும். அந்த யங் எப்போ அப்படின்ற ஒரு டைம் தான் இம்பார்ட்டன்ட், அது எப்போ வேணாலும் செய்யலாம். அதனால் இப்போ செய்யலாம், அதனால் எந்த விதமான ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. தயவுசெய்து இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு பிடித்திருந்து வேற ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் இதில் ஹேஷ்டாக் #AskTripleIM என்ற இதில் வந்து நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். அதன் பிறகு உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் எங்களுடன் பகிர்ந்து அதனுடைய விடை நீங்கள் பெறலாம். எதுவாக இருந்தாலும் வெறும் யூடியூப்பில் பார்த்துட்டு நீங்கள் பண்ணுறதை விட எங்களுடைய செஷன்ஸ், எங்களுடைய சேல்ஸ் கவுன்சிலர்ஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கனாக்கா அவங்க வந்து கரெக்டாக ஒரு வழி சொல்லுவாங்க. அந்த வழிபடி நீங்கள் எப்படி அணுகினால் உங்களுக்கு தேர்ச்சி பெற முடியும், நாலேஜ் எப்படி கெயின் பண்ண முடியும், அதற்கப்புறம் உங்களுடைய பிஸ்னஸை வந்து எப்படி வளர்ச்சியில் எடுத்து செல்ல முடியும் என்பதை தெளிந்தெளிவாக உங்களுக்கு சொல்லுவாங்க, ஒரு ரோடு மேப் கொடுத்துருவாங்க. அதன்படி நீங்கள் செயல்பட்டால் எந்த விதமான நஷ்டம் வர வாய்ப்பு கிடையாது. பிறகு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் தான் பண்ணணும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் கற்றுன பிறகு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு வளர்ச்சியின் முன்னேற்ற பாதை. ஸோ இந்த கொரோனா காலகட்டத்திலிருந்து விடுபட்டு வெளிவர இது ஒரு நல்ல வாய்ப்பு.
எந்த செஷன்ஸ்ல எந்த காலேஜ்லயும் உங்களுக்கு வந்து இவ்வளவு கிளியரா ரோட் மேப் போட்டு ப்ரோக்ராம் பண்ணி சொல்ல மாட்டாங்க. நீங்க வந்து ஜாப் கிரியேட்டர்ஸா ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு அளித்த AAAM அவர்களுக்கும் எனது மனமார்ந்த ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய நேயர்களாக இருந்தால் அவர்கள் வந்து இந்த லைக் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பர்சனலைஸ் பட்டன் நீங்க அழுத்தினீங்களாக்க எங்களுடைய புதிய புதிய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து அடையும். எந்த கேள்வி யார் வேணாலும் கேட்கலாம், அதை பற்றி கிடையாது. சில பல பேர் கேள்வி கேட்டிருப்பாங்க, அந்த கொலாட் பண்ணி நாங்கள் வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுப்போம். அதனால் தைரியமாக நீங்கள் கேட்கலாம், வெட்கப்பட வேண்டாம். உங்களுடைய சேனல் மற்றும் ஒரு காணொலியில் வந்து உங்களை வந்து சந்திக்கும் வரை பத்திரமாக நல்ல தேர்ச்சியுடன் மன ஆரோக்கியத்துடனும் நீங்கள் இருக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.